ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுதபதாம் புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தஜிதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரண உஷரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீயுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாத்துங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாதார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுழர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மறுபகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலீ கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரளி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 18வது பாசுரம் உந்து மதகளிற்றன் அப்படின்ற பாசுரம் கீழ்ல நந்தகோபர் முதலானவர்களை எழுப்பி நம்பி மூத்த பிரானை முன்னிட்டு கிருஷ்ணனை எழுப்பி கிருஷ்ணன் எழுந்திருக்காததுனால நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் பக்கத்துல ரூம்ல பிரதானமான புருஷக்கார பூதையாக இருக்கக்கூடிய நப்பிண்ண பிராட்டி இருக்காளே நப்பிண்ணை பிராட்டி மூலமாகத்தானே நாம் எம்பெருமானை பற்ற வேணும் இந்த சாஸ்திரார்த்தத்தை மறந்து போயிட்டுமே அப்படின்னு நினைச்சுண்டு நப்பிண்ணை பிராட்டியை இந்த பாசுரத்தில் துயில் எழுப்புகிறார்கள் எம்பெருமானுக்கு சகல விதத்திலும் அவனுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருந்து இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இத சாஸ்திரம் சொல்லச்ச அகமசாஸ்திரங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற வைகுண்டநாதனை நாம் உபாசனம் பண்ணணும்னா தியானம் பண்ணணும்னா ஸ்ரீ பூ நீலா சமேதனாக இந்த மூன்று தேவிமாருடன் இருக்கின்ற அந்த எம்பெருமானை தியானம் பண்ணணும் அதே க்ஷீராப்தியில் இருக்கிற திருப்பாறு கடல்ல இருக்கிற பெருமாளை க்ஷீராப்திநாதன உபாசனம் பண்ணணும்னா தியானம் பண்ணணும்னா ஸ்ரீதேவி பூதேவியோடு சேர்ந்த பெருமாளை தியானம் பண்ணணும் அங்கு நீலாதேவிய சொல்லல அதே மாதிரி விபவாவதாரங்கள் விஷயத்துக்கு வரைச்ச வராகாவதாரத்தில் பூமி பிராட்டியும் ராமாவதாரத்தில் சீதா பிராட்டியும் கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி பிராட்டியும் இப்படி ஒரு சில வரை முறை செஞ்சிருக்கா பெரியவா ஆன அப்படினால எம்பெருமானை நாம் பற்ற வேணும் சொன்ன எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சிய பூமி பிராட்டி மாதிரி இருக்கக்கூடிய மற்றொரு நீலாதேவி அந்த நீலாதேவி நப்பிண்ணை பிராட்டியாக இங்க கிருஷ்ணாவதார காலத்தில் அவதரிச்சிருக்கிறபடினால நப்பிண்ணை பிராட்டியினுடைய புருஷ காலத்தை பெற்று நப்பிண்ணை பிராட்டியினுடைய அந்த திவ்யமான அனுகிரகத்தை பெற்று
பிறகுதானே நம்ம கிருஷ்ணனை அணுகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இவா நப்பிண்ணை பிராட்டியை முதல்ல இங்க இப்போது துயில் எழுப்புகிறார்கள். ஏன்னா ராமாயணாதி இதிகாசங்களை பார்த்தோமானால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சரணமடைவது என்பது அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. இளைய பெருமாள் லட்சுமணன் நான் காட்டுக்கு வரேன்னு சொல்லச்ச ராமன் எதிர சொல்லச்ச சீதாம் உவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் அப்படின்னு வால்மீகி சொல்றார். மிகுந்த கீர்த்தியோடு கூடின இளைய பெருமாள் சீதா பிராட்டியையும் விரதத்தோடு கூடின ராமபிரானையும் குறித்து பின்வருமாறு அந்த வார்த்தைகளை சொன்னார்னு போறது. ஆக சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் ராமபிரான் கிட்ட தன்னுடைய அபிப்பிராயத்தை இளைய பெருமாள் வெளியிடுகிறார். அதே மாதிரி பிராட்டியினுடைய அந்த திவ்யமான ஒரு அனுகிரகத்தை முதல்ல நாம வாங்கிட்டோம்னா அது நமக்கு எதை பண்ணாது, நல்லதுதான் பண்ணும். அனுமன் அசோகவனத்தில் சீதா பிராட்டிய முதல் முதல் தரிசிக்கிற அந்த சமயத்தில் அவன் வந்து சீதையினுடைய அந்த தரிசனத்தினால கட்டாட்சத்தினால சீதாட்டியினுடைய கட்டாட்சம் அவர் பேரில் விழுந்ததுனால சீதாம் ஆசிரித்திய தேஜஸ்வின்னு அவருக்கு ஒரு தேஜஸ் வந்துடுத்தான். எப்பேற்பட்ட தேஜஸ் வந்ததுன்னா தூதோ ராமஸ்யான்னு சொன்னவர் அதே வாயால தாசோகம் கோசலேந்திரஸ்யான்னு அவர் மாற்றி சொல்லக்கூடிய நிலைமைக்கு மாற்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஆக நான் ராமதூதன்னு சொன்ன அதே வாயால ராமதாசன் அவர் சொல்றாருன்னா அது பிராட்டியினுடைய கடாட்சத்தினால்தான். ஆனபடினால பிராட்டியினுடைய கடாட்சம் நமக்கு தேவை அப்படின்றத ஆண்டாள் இந்த பாசுரத்துல நமக்கு வலியுறுத்தி சொல்றாள். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில கடிவார் தீய வினைகள் நொடியாரும் அளவை கண் கொடியாடு புள்ளுயர்த்த வடிவார் மாதவனாரே அப்படின்னு ஒரு பாசுரம் திருவாய்மொழியில முதல் பத்துல இந்த பாசுரம் இருக்கு. தீய வினைகள் கடிவார், நம்முடைய இந்த பாவங்களை எல்லாம் போக்கடிப்பார். நொடியாடு மளவை கண், ஒரு நொடியில போக்கடிச்சிருவார் அந்த எம்பெருமான். அவர் யாருன்னா கொடியா அடு புல் உயர்த்த, அதாவது சத்ருக்களை எல்லாம் வெற்றி கொள்கின்ற திருடாழ்வாரை தன்னுடைய கொடியாக கொண்டு இருக்கின்ற கொடியா அடு புல் உயர்த்த வடிவார் மாதவனாரே, அந்த விலட்சணமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடின அந்த மாதவன் நம்முடைய எல்லா தீய வினைகளையும் போக்கடிச்சுடுவார், பாவங்களை எல்லாம் போக்கடிச்சுடுவார்னு நம்மாழ்வார் சொல்றார். நம்மாழ்வார் இந்த மாதிரி சாதிச்ச உடனே நம் பூர்வாச்சாரியால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச அழகான சில வார்த்தைகளை நமக்கு சொல்றார். அதாவது நாம் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கோம்னா ஒரு தலை ஜென்மம் ஒரு தலை மரணம், இந்த ஜென்மத்துக்கும் மரணத்துக்கும் நடுவில் நாம் இருக்கோம். இந்த நடுவில் நமக்கு ஆதி வருது, ஆதி வருது, வியாதியும் வருது. ஆதினா மனோவியாதி, மனசுக்கு வரக்கூடிய வியாதிக்கு ஆதின்னு, சரீரத்தை பற்றி வருவது வியாதி. ஆக நடுவே ஆதி வியாதிகள். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் எத்தனையோ தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றங்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுறது. நம்முடைய குற்றங்களை எல்லாம் பார்த்தோமானால் அது ஒரு பெரிய விபூதியா இருக்கு, அது ஒரு பெரிய ஒரு லோகம் மாதிரியே இருக்கு. பெருமாளோ தண்டதரன், தப்புக்கு தந்த மாதிரி தண்டிக்கிறவன். ஆக
அவனுடைய திவ்யமான கிருபையை நாம் பெறணும்னா என்ன பண்ணணும்? பிராட்டியை சரணம் அடைஞ்சாதான் முடியும். அதன் வழியா நாம் அப்படி சரணம் அடைஞ்சிட்டோமானால் பொருத்தோம் அப்படின்ட்டாரா பெருமாள். ஏன்னா அவளுக்காக பொருத்தோம்ன்றாராம். நீ பிராட்டியை சரணம் அடைந்தாய், பிராட்டியை புருஷகாரமாக பற்றினாய், நான் பொறுத்து கொண்டேன், பரவாயில்லை, உன்னை நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் நம்மளை விட்டுறாராம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்கிற இந்த தப்பு காரியங்கள் எல்லாத்துக்குமே எம்பெருமான் தண்டிக்காமல் நம்ம விட்டுறான்னா அது காரணமே அவன் மாதவனாக இருப்பதுதான் காரணம். மான லட்சுமி தவன கணவன், லட்சுமிக்கு கணவனாக அவன் இருப்பதுதான் காரணம். அழகாக நம் பூர்வாச்சாரியால் இதை சுவாரஸ்யமா சொல்ற. பிராட்டி அருகே இருந்து போக்குவிக்காயிற்று, போக்குவது ஒரு தலை ஜன்மம் ஒரு தலை மரணம், நடுவே ஆதிவியாதிகள், இவை செய்த குற்றங்களை பார்க்க கடவதோ, குற்றம் கண்டுவிடில் விபூதியாக விட வேண்டி வாராதோ, பொறுத்தருளீர் என்றால் அவளுக்காக பொறுத்தோம் என்னும் இத்தனை. இது திருப்பாவி வியாக்கியானத்தில் இல்ல, பகவத்ஷி வியாக்கியானத்தில் இருந்த விஷயத்தை இங்க எடுத்து சொல்றேன். ஆக எம்பெருமானை நாம் சரணம் பற்றுவதற்கு முன்னால் பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமான் கிட்ட வரணும். ஆனபடினால இந்த சாஸ்திரார்த்தத்தை நமக்கு இங்க தெரிவிக்கணும் ஆண்டாள். அதுக்காக இன்றைய தினம் இந்த நப்பிண்ணை பிராட்டிய புயல் எழுப்புகிறாள். இது எப்படி இருக்குன்னா, பேயாழ்வார் திருக்கோவிலூர் இடைகழியில முதலாழ்வார்கள் மூன்று பேரும் சந்திச்ச அந்த சமயத்தில் பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் தேகலீச பெருமாள் அவர் அப்படியே வந்து இவா மூணு பேர் நடுவில் நின்று இவாளுக்கு ஒரு திவ்யமான ஒரு அனுபூதி ஏற்படும்படி செஞ்சு திவ்யானுபவம் ஏற்படுற மாதிரி பண்ண உடனே அந்த பக்தியினுடைய முதிர்ச்சியினால் அவ வந்து பாட்டுகள் பாட ஆரம்பிக்கிறா, பாசுரங்கள் பாட ஆரம்பிக்கிறா. ஒத்தர் வையம் தகலியா வார்கடலே நெய்யாகான்னு பாடினா, நூத்தர் அன்பே தகலியா அன்னு பாடினா, மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் அவ ரெண்டு பேர் ஏத்தி வச்ச அந்த விளக்கு மூலமாக அந்த வெளிச்சத்துல திவ்ய தம்பதிகளை அவர் தரிசிச்ச அந்த சந்தோஷத்தை, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிடரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று அந்த முதல் பாசுரம் மூன்றாம் திருவந்தாதியில் முதல் பாசுரத்தை பாடி அந்த பிரபந்தத்தினுடைய கடைசி பாசுரமாக சர்வு நமக்கென்னும் சக்கரத்தான் தன் துழாய் தாருவாள் வரை மாறுபந்தான் முயங்கும் கதார்ந்த வானம் அருமின் நிமைக்கும் வண்ணத்தை நெடுங்கண் தேனம் அரும் பூமேல் திரு என்று முடிக்கிறார். சார்வு நமக்கு என்றும் சக்கரத்தான், நமக்கு எப்பொழுதுமே உபாயமாக இருக்கக்கூடியவன், சித்தோபாயனாக இருக்கக்கூடியவன், அந்த சக்கரதாரியாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அவன் அந்த நாராயணன் பிரம்மச்சாரி நாராயணன் இல்ல, அவன் திருவோடு கூடினவன், ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடினவன். ஆக ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடின அந்த எம்பெருமான் தான் சித்தோபாயன், அவன்தான் சித்த தர்மம். உபாயாக ஸ்வப்ராப்தேகே உபனிஷத் அதீதஸ்ஸ பகவான், சுவாமி தேசிகன் ரசத் திரிசாரத்தில் சாதிச்ச மாதிரி அவன்தான் சித்தோபாயன். அவன் சித்தோபாயனா இருக்கான்னா அவனோட கூட இருக்கக்கூடியவள் பிராட்டி ஆனபடினால பிராட்டியோடு கூடின நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு உபாயம். ஆனபடினால வெறும் கிருஷ்ணனை மாத்திரம் நாம் சரணம் பற்றக்கூடாது. கிருஷ்ணாவதார காலத்துல அவனுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இங்க வந்திருக்கிற, அவனுக்காகவே பிறந்திருக்கிற மாமன் மகள் நப்பிண்ணை பிராட்டி, நப்பிண்ணை பிராட்டியை முன்னிடுவோம். அவளுக்கு நாம் அந்த சுப்பிரபாதம் பாடுவோம், அவளை துயில் எழுப்புவோம் அப்படின்ற நிலைமையில இன்றைய பாசுரத்துல அவ நப்பிண்ணை பிராட்டியை குறித்து இந்த பாசுரத்தை பாடுறாள். அதுல மற்றொரு விஷயம், இவ அத்தனை பேரும் பெண்கள், யாரை எழுப்புறாளோ அவளும் பெண்மணி. இதை நம் பூர்வாச்சாரியால் சொன்ன, நெருப்பை ஆற்றுகைக்கு நீர் வேணும்,
நீரை ஆற்றுகைக்கு நீர்தானே அமையும் அப்படின்னு சொன்ன. அதாவது நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த எரியிற நெருப்ப அந்த எரியாமல் பண்றதுக்கு நிறைய ஜலத்தை அது மேல கொட்டினோமானால் அந்த நெருப்பு ஆறிடும். ஆக நெருப்பை ஆற்றுகைக்கு நீர் வேணும். வாஸ்தவம் ஜலம் இருக்கு, அந்த நீர் வந்து ரொம்ப சுடுறது. அந்த சுடுற ஜலத்தை ஆத்தனம் என்ன பண்றது, குளிர்ந்த ஜலத்தை அதில் சேர்த்தமானா அது ஆறிடும். ஆக நீரை ஆற்றுகைக்கு நீர் தானே ஓணும். இவ அத்தனை பேரும் நீர் மாதிரி, அவளும் நீர் மாதிரி, பெண்களுக்கு பெண், ஆனால் அப்படிதானே இது சரியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றா. ஆக நப்பிண்ணை பிராட்டி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்காகவே இங்கே அவதாரம் பண்ணி இருக்கிற சாட்சாத்து நீலாதேவி. இந்த நீலாதேவி இவளை பத்தி ஆகம சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா, பூதேவி நீலாதேவி இவாயில் இந்த தேவிகள் ரெண்டு பேரும் ஸ்ரீதேவியினுடைய ஒரு நிழல் மாதிரி. இவா ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டியாருடைய நிழல் போல் இவா இவா ரெண்டு பேரும், பூமி பிராட்டியும் நப்பிண்ணை பிராட்டியும். குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மாளும் திருவும் நிழல் போல் வனர் கண்டு நிற்குங்கள் மீளுங்கொள். திருவிருத்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் அழகாக இதை சாதிக்கிறார். ஆக குழர் கோவலர் மடப்பாவையும் அதாவது நப்பிண்ணை பிராட்டியும் மண்மகளும் பூமி பிராட்டியும் இந்த திரு மகாலட்சுமி இருக்காளே அவளுக்கு அவளுக்கு நிழல் போல் வனர், நிழல் மாதிரி இவா இருக்கா. சுவாமி தேசிகன் சாய்ப்பார் சந்தனம் குசுமம் போலேன்வர், சந்தனம் மாதிரியும் புஷ்பங்கள் மாதிரி இவா ரெண்டு பேருமா. ஆக இவர் என்ன மாதிரி சாதிக்கிறாருன்னா, பராசர பட்டரும் அத ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் ஒரு ஸ்லோகமா ஆக்கியிருக்கார். போக்யாபாமபி நந்தரிய கதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நீதாஹ பரிவாகதாம் தேவித்வாம் அனுலீலயா சகமஹி தேவ்யஹ சஹஸ்ரம் ததா யாபிஸ்த்வம் ஸ்தனபாகு திருஷ்டிபிரிவ ஸ்வாபிஹி பிரியம் ஸ்லாகசே. இந்த ஸ்லோகத்தினால, இந்த போக்யாவாமபின்ற இந்த ஸ்லோகத்தினால பெரிய பிராட்டியாருடைய பெரிய பிராட்டியாருக்கு சந்தனம் பன்னீர் முதலான அந்த பூசிக்கொள்ளும் அந்த பொருள்கள், சந்தனம் மாதிரி அந்த பூசிக்கொள்ளக்கூடிய சாத்திக்கொள்ளக்கூடியதான அந்த பூக்கள், சந்தனம் பன்னீர் இந்த இதுக்கு சமானமாக இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். ஆனபடினால நம் பூர்வாச்சாரியால் அந்த மாதிரி சொல்றபடியினால இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கும் ஒரு ஏற்றம் இருக்கு. நப்பிண்ணை பிராட்டி எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சி. கூந்தல் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் குலாயர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை. சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில கூந்தல் மலர் மங்கைக்கும் அப்படின்றதுனால ஸ்ரீதேவியும், மண் மடந்தைக்கும் பூமி பிராட்டியும், குலாயர் கொழுந்துன்றதுனால நப்பிண்ணை பிராட்டி, இவா மூணு பேருக்கும் கேள்வன் தன்னை. கேள்வன் பர்த்தா, அவளுக்கு கணவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றார். ஆன அப்படினால அப்பேற்பட்ட நிலைமையில ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சிகளாக, பிரதானமான திவ்ய மகிழ்ச்சிகளாக இந்த மூணு பேரை சொல்றபடியினாலேயும், ஹ்ரீஷ்டத்தே லட்சுமிஷ்ட பத்னியோ முதலான வேத வாக்கியங்களும் இத சொல்லுகிற காரணத்தினால, ஹ்ரீஷ்டதே லட்சுமிஷ்ட பத்னியோ அஹோராத்திரே பார்ஸ்வே அப்படின்னு வேதம் சொல்றது. அதே மாதிரி அமரர் தோழ பணங்கொள் பாம்பின் சந்தனிமன் முலைமலரால் தரணிமங்கை தாம் இருவர் அடிவருடும் தன்மையானைன்னு திருமங்கையாழ்வார் அந்த க்ஷீராப்தியில எம்பெருமானோட இருக்கிற அந்த ரெண்டு பிராட்டிகள் அதை சொன்ன மாதிரியும், இந்த மாதிரி அந்தந்த சமயங்கள்ல எத்தனை பிராட்டிகள் இருப்பா பெருமாளோட அதெல்லாத்தையும் அழகாக நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். அனுபடியினால அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு ஆண்டாள் இன்றைய பாசுரத்துல அழகாக நப்பிண்ணை பிராட்டியை துயில் எழுப்புகிறார்கள். இப்போ நாம பாசுரார்த்தத்துக்கு வரோம்.
உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு நப்பின்னே கூப்பிடுற. உந்து மதகளிற்றன் உந்து அதாவது மத ஜலம் அப்படியே பெருகின்றே இருக்காம், மத ஜலம் பெருகின்ற களிற்றன் களிறுனா யானை, அந்த யானை போன்ற வலிமையை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நந்தகோபன் அந்த மத ஜலம் பெருகிற யானை போல் வலிமை உடையவன் ஒரு அர்த்தம் சொல்லலாம். அல்லது இன்னொரு அர்த்தம், மத ஜலம் பெருகுகின்ற யானையை உடையவன், யானைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது சொன்ன அர்த்தத்தை தான் பூர்வாச்சாரியால் போற உகந்து அவ வியாக்கியானம் பண்ற. ஆக நந்தகோபாலன் அவன் வந்து மத ஜலம் பெருகுகின்ற யானை பலம் உடையவன்றத சொல்றதை காட்டிலும், அந்த மத ஜலம் பெருகுகிற யானை போன்ற கிருஷ்ணனை தன் குமாரனாக அவன் பெற்றிருக்கான் அல்லவா, அதை சொல்றதுல அவளுக்கு நோக்கு அதிகமா இருக்கு பூர்வாச்சாரியாளுக்கு. ஏன்னா கிருஷ்ணனை யானை மாதிரி சொல்றது இந்த ஆழ்வார்கள் எல்லாருக்குமே வழக்கம். நந்தகோபன் கிட்ட யானை ஏது, மத ஜலம் பெருகுகிற யானையை உடையவன்னா ஆமா யானை கிருஷ்ணன் தான் யானை, கண்ணனே ஒரு யானை தானே. இதை ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் அழகா சொல்ற. கிருஷ்ணனை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்டுண்டே கிருஷ்ணன் சஞ்சரித்த பூமியெல்லாம் போய் கிருஷ்ணனை தேட ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். அதே மாதிரி கிருஷ்ணன் சஞ்சரித்த இடத்துக்கிட்ட போய் நின்றா ஒரு இடத்துல தன்னுடைய அழகான அந்த தாமரை கண்களை கொண்டு அந்த தாமரை கண்களாகிய அந்த கயிறை அப்படியே வீசி அப்படியே என்னை இழுத்து விளையாடக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அந்த சௌலபியத்தை காண்பிக்கிற அந்த மூர்த்தியை, கிருஷ்ணமூர்த்தியை நீங்க இங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. நீங்கெல்லாம் பார்த்தீங்களான்னு அப்போ அங்க இருக்கிறவ சொன்னாலாம், ஒரு யானை குட்டி மாதிரி முத்து முத்து முத்தான ஒரு சட்டைய மேலே அணிந்து கொண்டிருக்கின்ற ஒரு யானை குட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த கிருஷ்ணனை அப்படி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுறது, அந்த வேர்த்து கொட்டுற நிலைமையில இருக்கிற அந்த கிருஷ்ணனை நாங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலாம். ஆக கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்க இருபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே, போர்த்த முத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றபடினால கிருஷ்ணனே ஒரு யானை. ஆக பெரியாழ்வார் கூட சொல்லுவார், தொடர் சங்கிலிகை சலார் பிலாதென தூங்கு பொன்மணி ஒழிப்ப படுமும் மதப்புணம் சோர பாரணம் பைய நின்று ஊர்வது போல் அப்படின்றார். ஆக வாரணம், ஒரு வாரணம்னா ஒரு யானை, ஒரு யானை அப்படி மொல்ல அசஞ்சு அசஞ்சு வர மாதிரி கிருஷ்ணன் வந்திருக்கானாம். அப்படி கிருஷ்ணன் வருவத அழகாக ஒரு வாரணம் நிதானமாக மொல்ல மெல்ல மெல்ல அடியெடுத்து வரா மாதிரி அவர் பாசுரம் பாடுறார். கிருஷ்ணன் அப்படி நடந்து வரணும், யானை குட்டி மாதிரி என் பிள்ளை நடந்து வரணும், யானை மாதிரி இருக்கிற என் குழந்தை, யானை குட்டி மாதிரி இருக்கிற என் பையன் நடந்து வரணும்னு பாசுரம் பாடுறாள் யசோதை பிராட்டியாக மாறி பெரியாழ்வார் பாடுறார். தொடர் சங்கிலிகை சலாறு பிலாரென தூங்கு பொன் மணி ஒழிப்ப படுமும் முத புனல் சோர வாரணம் பையனின் ஊர்வது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார்ந்த பாணி தளர் நடை நடவானோ. இந்த பாசுரத்துல அந்த யானைக்கன்று மாதிரி யானை குட்டி மாதிரி இருக்கிற என் குழந்தை மொல்ல மொல்ல தத்தக்கா பித்தக்கான்னு அந்த மாதிரி தளர் நடை நடந்து வருவா வரமாட்டானா அப்படின்னு சொல்லச்ச, யானை கன்று மாதிரி இருக்கிற என் பையன் அப்படின்னு சொல்றார். அதபடினால கிருஷ்ணனே ஒரு யானை, அந்த கிருஷ்ணனாகிய யானையை பெற்றவர் இந்த நந்தகோபாலன். உந்து மதகளிற்றன் ஆக கிருஷ்ணன் வந்து குவலைக்குயிடம்ன்ற யானையை கொன்றான் அல்லவா, அவன் அந்த மாதிரி யானையை கொன்றதுக்கு காரணம் என்னன்னா, அது எப்படி அவனால முடிஞ்சதுன்னா,
அவ அப்பா எப்பேற்பட்டவர் நந்தகோபாலன், உந்து மத கழித்தனர் அல்லவா, மத ஜலம் பெருகுகின்ற யானை போன்ற பலம் உள்ளவர் அல்லவா, அவருக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான், ஆக அவன் கொலையா பிடைய அந்த யானைய அவன் வந்து சம்ஹாரம் பண்ணான் அப்படின்னு சுவாரஸ்யமாக பூர்வாச்சாரியால் நந்தகோபாலன் விஷயத்துல, நந்தகோபாலன் யானை பலம் உள்ளவர்னா அந்த அர்த்தத்தை ஏத்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ற, அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணச்ச குவரையா பீடம்ன்ற யானையை அவர் வந்து கிருஷ்ணன் கொன்னாருன்னா அதுக்கு காரணமே யானை பலம் இருக்கிற, யானை பலம் மாதிரி யானையினுடைய பலம் மாதிரி இருக்க பலத்தோடு கூடின நந்தகோபனுக்கு இவன் குமாரனாக இருப்பதுதான் காரணம் அப்படின்னு வாழ்தின. உந்து மதகளிற்றன், அது மாத்திரம் இல்ல, பெரியாழ்வாரும் ஆண்டாளும் நந்தகோபன வர்ணிகச்சியும், அதாவது கிருஷ்ணனை பெற்ற தந்தைகளை நந்தகோபனையும் வசுதேவரையும் வர்ணிக்கிச்ச, அவ ரெண்டு பேருக்கும் யார் பலம் இருக்க மாதிரி தான் வர்ணிப்பாவா. இந்த பாசுரத்துல உந்து மதகளிற்றன்ற ஆண்டாள், ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார், மத்தக்களிற்று வசுதேவன் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தானால் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே. பெரியாழ்வார் திருமொழியில மத்த களிற்று வசுதேவன், மத ஜலம் பெருகின்ற அந்த யானையினுடைய பலமுடைய அந்த வசுதேவன். ஆக கிருஷ்ணன் எப்படியோ அவ்வாறே அவனுடைய திருத்தகப்பனார்களும் சொல்லுவதில் நோக்கு. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன், அது மாத்திரமில்ல, ஓடாத தோல்வலியன், பகைவர்களை கண்டு சத்துருக்களை பார்த்து பயந்துண்டு பின்வாங்காத அந்த புஜபலத்தை உடையவர் அப்படின்னு சொல்றார். சௌரியம் தேஜோ திருதிர்தாட்சியம் யுத்தேச்சாப்பிய பலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். பகவத்கீதையில 18வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. சூரத்தன்மை, தேஜஸ், எடுத்த காரியத்தை முடிக்கிற சக்தி, காரிய முடிவில் தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துதல், சண்டையில புறமுதுகு காட்டாமை, தானம் எஜமானத்தன்மை, இவையெல்லாம் சுவாவமாகவே க்ஷத்ரியாருடைய குணமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க நந்தகோபாலன் இருக்கார். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன், ஓடாத தோல்வலியன், தோல்வலியன், இவர் எப்பேற்பட்டவர்னா அந்த புஜ பராக்கிரமம் அப்பேற்பட்டது. என்ன நபிபேதி குதஷ்சனேதி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அதாவது அந்த பரபிரம்ம அனுபவத்தை அடைஞ்சவன் எந்த பொருளை பார்த்தாலும் அவன் பயப்படுவது கிடையாது அப்படி சொன்னபடினால, பரபிரம்ம அனுபவத்தை நந்தகோபாலன் எப்பவும் பெற்றிருக்காரு இல்லையோ, கிருஷ்ணனை பக்கத்தில் வச்சிருக்காரு இல்லையோ, ஆக பரபிரம்ம அனுபவத்தை அடைஞ்சிருக்கிற இந்த நந்தகோபாலன் யாருக்கு பயப்படணும், தைரியமா இருக்கார், புஜபலத்தோட இருக்கார். ஆக ஓடாத தோல்வலியன், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். அந்தல்ல, அதனால ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படின்னு கூப்பிடுற. இந்த நப்பிண்ணை பிராட்டி யாருன்னா யசோதை பிராட்டியினுடைய சகோதரனுடைய பெண், கும்பன்னு ஒருத்தர், அந்த கும்பனுடைய பெண் இவள். இவளுடைய கதை ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கும்பருடைய பெண்ணேன்னு கூப்பிடாத நந்தகோபருடைய பேர் சொல்லி எதுக்காக கூப்பிடணும், கும்பனுடைய மகளே அப்படி சொல்லாம இல்லையோன்னா கும்பர்ன்ற வரை யாருக்கும் தெரியாதான், மாமனாரான நந்தகோபரை எல்லாருக்கும் தெரியும். அதுபடினால நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிடுறாள். சீதா பிராட்டி தன்னை பத்தி சொல்லச்ச, நான் வந்து ஜனக புத்திரின்னு சொல்லல அவள், அனுமாரிட்ட தன் கதையை சொல்லச்ச, ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹான்னு சொல்றா சீதா பிராட்டி. தன் மாமனார் பேரை சொல்லிதான் அண்ணா இன்னாருடைய மாட்டு பொண்ணான்னு சொல்ற.
சத்துரு சைன்யங்களையெல்லாம் அப்படியே நாசமடைய செய்யக்கூடிய பிரதாபத்தோடு கூடின தசரத மகாராஜாவினுடைய மாட்டு பொண்ணான்னு சொல்றாள். ஆனபடினால இங்கேயும் அதே மாதிரி நந்தகோபாலனுடைய மருமகளேன்னு சொன்னா அதுல ஒரு ஏற்றம் இருக்கு. அதனால நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னாலாம். இங்க பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்ற, நந்தகோபாலன் மருமகளே கூப்பிட்ட உடனே நப்பிண்ண பிராட்டி இதுவரையில் அவ பக்கம் திரும்பி படுத்திருந்தாளாம். தம்பேர சொல்லாத நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்ன உடனே திரும்பி படுத்துன்றாளாம். ஏன்னா நம்ம ஆத்துக்காருக்கு நான் ஒத்தி மட்டுமா மனைவி, இந்த கிருஷ்ணனுக்கு எத்தனையோ பேர் மனைவிகள் இல்லையா, என்ன கூப்பிடலவா அப்படின்னு திரும்பி படுத்துன்றாளாம். அதனாலதான் திரும்பவும் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாயின்னு கூப்பிடுறா, பேர சொல்லி அப்புறம் கூப்பிடுறா. ஆக நந்தகோபாலன் மருமகளே இது எப்படி இருக்குன்னார், முக்தாத்மாக்களுக்கெல்லாம் இந்த சம்சாரம் எப்படி பிறந்தகம் போல இருக்குமோ, இங்கிருந்து எல்லாத்தையும் ஆயுஷ் பூர்த்தியா பூர்ண ஆயுஷோட இங்க இருந்து கடைசியில் அவன் முக்தி அடைஞ்சு அந்த பிரமபதத்துக்கு போற சமயத்தில் அங்க போன முக்தாத்மான்னு பேர் பெற்று அவன் அங்க போன உடனே இந்த பூமி, இந்த பிரகிருதி மண்டலம், இந்த சம்சாரம் அவனுக்கு பிறந்தகம் மாதிரி இருக்கும். ஆக இவளுக்கு பிறந்தகம் ஒன்று இருக்கு. அப்படினால நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஆக மருமகளேன்னு சொன்ன இந்த மருமகளா அமையறதுன்றதானது ஒரு விசேஷம். அந்த மருமகளுக்கு புக்காரத்தில் ஒரு மாமனார் அமைவதோ மாட்டு மாமியார் அமையிறதோ அதுன்னு விசேஷம். இதெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதம். அவள் வந்து இந்த பொண்ணை வந்து தன் பெண்ணாக பாவிக்கணும். இது அடியன் சொல்லச்ச பெருக்கர்ண சுவாமி தன் வியாக்கியானத்தில் சுவாரஸ்யமாக ஒரு கதை சாதிச்சிருக்கார். ஒரு ஆத்துல மாமியாரும் மாட்டு பொண்ணும் இருக்கார். அவர் அந்த மாமியாருடைய பிள்ளை அவர் வந்து வேலைக்கு போயிருக்கார். மாமியாருக்கு கணவர் இல்லை. மாமியாரும் மாட்டு பொண்ணு மாத்திரம் ஆத்துல இருக்கா. இந்த மாமியாரோ கொடுமைக்காரி, தினந்தோறும் ஏதோ அது சொத்தை இது சொல்ல எப்போ பார்த்தாலும் மாட்டு பொண்ணை அது இது பழிச்சுட்டே இருக்கா. பொறுத்து பார்த்தா முடியல, விளையாட எதிர்த்து கேட்க பயம் தைரியம் இல்லை. அவ என்ன பண்ணாலும் குளிக்க போச்சலாம் கதவை சாத்திண்டு அழ ஆரம்பிச்சா. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணாம் நாள் அழுதுட்டே இருச்ச மாமியார் பார்த்தா. அவ அன்னிதான் சரியா கவனிச்சுக்கல. நாலாம் நாள் அஞ்சாம் ஆறாம் நாள் இந்த மாதிரி அழுதுட்டே இருக்கா. ஒரு வாரம் இப்படி அழுதுன்னு இருக்க பார்த்துட்டு அன்னைக்கூட அழுதா போயிருக்கேன்னு திரும்ப என்னமோ ஏதோன்ட்டு அவ குளிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தினந்தோறும் போய் இதோ நீ வந்து பாத்ரூம்ல அழுதுட்டே இருக்கியே என்ன காரணம்னு கேட்கிறேன். ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லம்மான்றாங்க. சொல்லு சொல்லு, இவ நிர்பந்தப்படுத்தினான். இவன் நிர்பந்தப்படுத்தவே அவ என்ன சொன்னான், ஒன்றும் இல்லை, என் கனவுல வந்து ஒரு வாரமா எங்க மாமனார் வரார், உங்க ஆத்துக்கார் எங்க மாமனார் வரார் வந்தார். அந்த பாவி மனுஷன் என்னை விட்டு போய் 45 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட என் கனவுல வரல, உன் கனவுல வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு அத்தோ நிற்காம சரி ஏதாவது பேசினாரா ஏதாவது சொன்னாரான் கேட்டாவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க விட்டுடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் திரும்ப இல்ல இல்ல நீ சொல்லு சொல்லு திரும்ப நிர்பந்தப்படுத்தினா மாமியார். உடனே மாட்டு பொண்ணு சொன்னாலாம், ஒன்னும் இல்ல அம்மா, நான் வந்து என் ஆம்பியாரை பிரிஞ்சு 45 வருஷம் ஆறுது, அவளை பிரிஞ்சு இருக்க நானு, நீ உங்க ஆத்துக்காரோட இருக்கிய, அந்த மாதிரி நான் அம்மா என் ஆம்பியாரோட இருக்க வேண்டாமா, அவ எப்ப எங்கிட்ட வரான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாளாம். ஆக இந்த மாதிரி மாமியார் மாட்டு பொண்ணு இதுவும் உண்டு. ஆனா இங்க நப்பிண்ணை பிராட்டி நந்தகோபனுக்கு மருமகளாக நல்ல பேர் எடுத்து நல்ல மருமகளாக மாமியார் மெச்சிய மருமகளாக மாமனார் மெச்சிய மருமகளாக இருக்கக்கூடியவள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், ஆக நீ வந்து கிருஷ்ணனுக்கு தகுந்த அந்த ஒத்த வயதில் பிறந்தவள். ஆனபடினால அந்த ரூபௌதாரிய குணைகி என்ற நிலைமையில அவனுக்கு ஏத்தவளாக நீ சதிருசியாக நீ இருக்காய். ஆக கிருஷ்ணாவதார காலத்தில் கம்பும் கற்றையும் ஒழிந்தார் இந்த பிராப்தி இல்லாதார் உண்டோ அப்படின்னு இங்க
ஆறாயிரப்படி வியாக்கியானத்துல சுவாரஸ்யமா சொல்றார். அதாவது திருவாய்ப்பாடியில கிருஷ்ணன் பிறந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடியவாள்ல பெண்கள்ல அந்த தலைமயிர் போனவா கைத்தடி வச்சிருக்கிறவா அந்த வயசானவான் அர்த்தம். ஆக வயசானவா போக மிச்ச சின்ன வயசுல இருக்கவா அத்தனை பேருமே உண்மையில கொடுத்து வச்சவா அப்படின்னு சுவாரஸ்யமா எழுதுறா. அந்த நிலைமையில இவளும் சின்ன வயசுல இருக்காள் பெண்ணை பிராட்டி கிருஷ்ணனுடைய திவ்ய மகிழ்ச்சி. ஆக நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்னாய்னு கூப்பிடுற நப்பின்னை நம் பின்னாள் நமக்கு பின்னாடி இருக்கவள்னு நம் இங்க யார் சொல்ல பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பின்னாள் இவள் பிற்பாடு இருக்கிறவள் பெரிய பிராட்டியாருக்கு பின்னாடி பூமி பிராட்டி பூமி பிராட்டிக்கும் பின்னாடி இருக்கிறபடினால நம் பின்னாள் நப்பின்னை நம் பின்னை நம் பின்னை அந்த நப்பின்னை ஆயிடுத்து. ஆக தங்கள் கஷ்டத்தை இவள் உணர வேண்டும் என்று பேர சொல்லி சொல்றாளாம் நப்பின்னை நங்காய் நப்பின்னை நங்காய்னு கூப்பிடுறார். மந்தமானந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்னாய்னு கூப்பிடுறார். அந்த நப்பின்னை பிராட்டி எப்படி இருக்கான்னா அவள் வந்து கந்தம் கமழும் குழலி அப்படின்றார். கந்தம் கமழும் குழலி பரிமளம் வீசுகின்ற அந்த குழலை உடையவளாக அதாவது கேசபாசங்களை உடையவளாக இருக்காள் இந்த நப்பின்னை பிராட்டி. ஆக அந்த பரிமளம்னா வாசனை, இந்த வாசனையே அது நிறம் பெறுவது எப்போன்னா ஆஹா இப்பேற்பட்ட வாசனை நாம் அந்த வாசனையை நாம பாராட்டினோம்னா அந்த வாசனை என்பதானது இந்த நப்பின்னை பிராட்டியினுடைய கூந்தல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கே ஒரு பேர் வந்துதான். அப்பேற்பட்ட அளவுக்கு இவருடைய அந்த கூந்தல் அழகா. ஆக கந்தம் கமழும் குழலி அப்படின்ற என்ன வாசம் செய் பூங்கோளாள் திருமானை நின்றானை கண்டாயின் அழுவர் மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்பத்து மாலைனங்கை வாசம் செய் பூங்கோளாள் திருவானை நின்னானை கண்டாய் நேசம் செய்து உன்னோடென்னை உயிர் வேறொன்னியே ஒன்னாகியே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ. திருவாய்மொழி பத்தாம்பத்துல சுவாமி நம்மாழ்வார் வாசம் செய் பூங்கோளால்னு சொல்ற மாதிரி இவள் அந்த கூந்தல் அந்த மாதிரி வாசனையோடு இருக்கான். என்ன சர்வகந்தா சர்வரசகான்னு எம்பெருமானை பத்தி வர்ணிக்கிச்ச பரமாத்மாவை வர்ணிக்கிச்ச அவன் வந்து நல்ல வாசனையோடு கூடினவன் அப்படின்னு ஸ்ருதி வர்ணிக்கிறது. தூராத் கந்தோபாதி அதே ஸ்ருதி பேசுகிறது. அந்த நிலைமையில அவனுக்கு தகுந்த அவனுடைய திவ்ய மகிழ்ச்சி அவளும் வாசனையோடு இருக்க வேண்டாமா ஆனபடினால இவளுடைய அந்த கூந்தலும் அந்த மாதிரி வாசனையோடு இருக்கான். சர்வகர்மா சர்வ காமஹா சர்வகந்தா சர்வரசா சர்வமிதம் அப்யாத்தோ அவாக்கிய அநாதரஹான்னு சாந்தோக்கியோபனிஷத்துல மந்திரம் இருக்கு. பரமாத்மாவானவன் எல்லா கிரியைகளையும் போக பொருட்களையும் கந்தங்களையும் ரசங்களையும் கல்யாண குணங்களையும் அவன் சுவீகரித்தவன். அவன் வார்த்தை சொல்லாதவன் பூர்ணன் ஆகியனால அவன் உதாசீனனாக இருப்பவன்னு சாந்தோக்கியோபனிஷத் வர்ணிக்கிறது. அந்த பரமாத்மாவுக்கு திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கிறபடினால இவளும் அப்படி இருக்காள். கந்தம் கமழும் குழலி அப்படின்றாளாம். நீ பேசினாலும் பேசாவிட்டாலும் நீ இருக்கேன்றத உன்னுடைய கூந்தல்லேந்து வர வாசனை காமிச்சு கொடுக்கிறதே அப்படின்றாளாம். என்ன சுவாமி நம்மாழ்வார் நப்பின்னை பிராட்டியை பத்தி சொல்லச்ச இவள் எப்பவுமே வாசனையோடு இருக்கிறவள் அப்படின்னு அவர் சொல்ற வழக்கம். கேயப்பூங்குழல் அப்படின்னு ஒரு பாசுரம். அந்த பாசுரத்துல வாசப்பூங்குழல் பின்னை தோல் மணந்ததும் மற்றும் பலன்றாருங்க. அந்த மாதிரி அந்த வாசப்பூங்குழல் வாசனையோடு கூடின கேசபாசத்தோடு கூடின நப்பின்னை நப்பின்னை பத்தி சொல்லச்சு அவளுக்கு அடைமொழியாக அந்த மாதிரி சொல்றபடினால சுவாமி நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் தன் பாசுரத்துல. நாமும் நப்பின்னை பிராட்டி அப்படியே சொல்லுவோம்னு ஆண்டாள்
கந்தம் கமழும் குழலின்றார். அந்த திருவாய் மொழியை மனசுல வச்சு ஆண்டாள் இந்த மாதிரி சொல்றான்னு தோன்றது. ஆக கந்தம் கமழும் குழலி அப்படின்றாளாம். ஆக சுவாமி தேசிகன் விஸ்வாயமான ரஜசா கமலே நனாபௌ அப்படின்ற ஸ்லோகத்துல எப்படி வர்ணிச்சாரோ அந்த மாதிரி இங்க கந்தம் கமழும் குழலின்னு வர்ணிக்கிறாள் ஆண்டாள். கந்தம் கமழும் குழலி கதை கதவை நீ வந்து திறக்கணும்னர். ஆக கிருஷ்ணனுடைய அந்த வாசனை, உன்னுடைய இந்த வாசனை, அப்படியே தேங்கி நிற்கிற இந்த வெள்ளத்தை கதவை திறந்து புறப்பட விட்டு எங்களுடைய விடாய் தீரும்படி நீ பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆக நாங்கள் எங்களுடைய சென்னிப்பூ நாங்கள் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணன் இருக்கானே, ஆக எங்கள் சிரசுல அப்படியே பூ மாதிரி அவனை எடுத்து வச்சுக்கணும், சூட்டிக்கொள்ளணும் அவனை. அப்படிப்பட்ட எங்களுக்கு சென்னிப்பூ மாதிரி இருக்கிற கிருஷ்ணனை நாங்கள் அணிந்து கொள்ளணும், அதுக்காக நீ கதவை திறந்து விட மாட்டாயா அப்படின்னு கேட்கிறாளாம். கந்தம் கமழும் குழலி கதை திறவாய் நப்பிண்ணை பிராட்டி சொல்றாளாம், இந்த நடு ராத்திரி வந்து ஏன் எழுப்புறீர்கள், பொழுது விடிஞ்சுடுத்தா அப்படின்னு அவ கேட்கிறாளாம். உடனே பொழுது விடிஞ்சத்துக்கு அடையாளமாக வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னு சொல்றாளாம். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், ஆக எங்க பார்த்தாலும் கோழி வந்து சப்திக்கின்றன. விடிகார வேளையில் தானே கோழிகள் சப்திக்கும். தொடைதட்டி எழுப்புவாரை போல எங்கும் கோழி அழைத்தன கான் அப்படின்னு சொன்னாராம். ஆக கோழியினுடைய அந்த சப்தம் விடிஞ்சதுன்னு அடையாளமாக சொல்றார். அந்த கோழியினுடைய சப்தத்தையும் ஒரு உதாரணமாக சொல்றது உண்டான்னு உண்டு. வியாக்கரண சாஸ்திரத்தை லோகத்தில் பிரச்சாரம் பண்ண பாணினி மகரிஷி தன்னுடைய அஷ்டாத்தியாயின்ற அந்த கிரந்தத்தை எழுதுற சமயத்தில் அச்சு எழுத்துகள், உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள் அதெல்லாத்தையும் சொல்ற அந்த பிரகரணத்தில் ஆன்ற எழுத்தை முதல்ல சொல்லாத ஊஹ்ரஸ்வதீர்கப்ளுதஹான்னு ஒரு சூத்திரம் எழுதினார். குன்னு அந்த கோழி கூவுற அந்த சப்தம் விடிகால வேளையில் அவர் காதல பட்டுது. விடிகால வேளையில் எழுதிட்டு இருக்கார். ஆக அந்த கோழியினுடைய அந்த குரலையும் அதை வந்து மனசுல வாங்கிட்டு அதே மாதிரி அவர் சூத்திரம் எழுதினார் சொல்லுவார். அந்த மாதிரி வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னு கோழி அழைத்தனகான் அது வந்து பாருன்னு சொல்றாய்வா. கோழி கூவென்னுமால் தோழி நானென் செய்கேன் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி கூவென்னுமால். திருமங்கை ஆழ்வார் பாசுரம், இதோ கோழியெல்லாம் கூவுறது பொழுது விடிஞ்சுடுத்து, ஆழிவண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அவன் வரும் சமயமாயிடுத்து, வரும் நேரமாயிடுத்து அப்படின்னு பரகால நாயகி சொல்ற மாதிரி திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடினார். ஆக நீ வந்து கதவை திறக்கணும், ஆனா உனக்கு பொழுது விடிஞ்சிருத்துன்றதுக்காக நப்பினை பிராட்டியே நாங்கள் கோழியினுடைய கூவுதலை நாங்கள் அடையாளமாக சொன்னோம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் படுற அவஸ்தை எப்படி தெரியுமா, கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம். கோழி அழைக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கம் அந்த தூக்கத்திலேருந்து விழிச்சுன்ற உடனே நடுராத்திரியாக கூட இருக்கும், ஏன்னா பொழுது விடிஞ்சு குளிச்சிருந்தோமானா கிருஷ்ணன் வந்து தீம்பு பண்ணுவான்றதுக்காக நாங்கள்லாம் கோபிகைகள் நாங்கள் அத்தனை பேரும் கோழி அழைப்பதன் முன்னம், கோழி அழைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நீராட போய் போகிறவர்கள் நாங்கள் அத்தனை பேரும். ஆக எங்களுக்கு அந்த கோழி கிருஷ்ணன் கிட்டேந்து பாதுகாப்புக்காக, கிருஷ்ணன் கோழி கூவிட்டா கிருஷ்ணன் எழுந்து வந்துருவான், ஆக கோழி கூவுவதற்கு முன்னாடி நாங்கள் நீராடுவதற்கு உதவி செய்கிற அந்த கோழி இப்போ பொழுது முடிஞ்சுதான் கேட்ட உனக்கும் அந்த கோழியையே நாங்கள் அடையாளமாக சொல்றோம், அந்த கோழி கூவுற விஷயத்தையே அடையாளமாக சொல்றோம்னு இவா சொல்றாளாம். ஆக வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், இந்த கோழி அழைத்தனகான்னு சொல்லச்ச இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்றத
அனந்தாழ்வான் கிட்ட ஒருத்தர் கேட்டாளாம், சிஷ்யால் கேட்டாளாம். அப்போ அனந்தாழ்வான் சொன்னதா, கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பு போல் இருப்பான், உமை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான், என்னை போல் இருப்பான் அப்படின்னு சொன்னாராம். அதாவது கொக்குமாரி யார் இருக்காளோ அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். கொக்குமாரின்னா கொக்குமாரி ஒசரமா இருக்கான்னு அந்த அர்த்தம் இல்லைங்க. கொக்கு என்ன பண்ணும், நீர்நிலையில உட்காந்து அப்படியே தள்ளி தள்ளி விட்டுருக்கும், தனக்கு தகுந்த ஆகாரம் வச்சு டக்குன்னு அந்த மீனை பிடிச்சிக்கும். கொக்கு மாதிரி ஒவ்வொரு வைஷ்ணவனும் நல்ல சாரதமமான நல்ல விஷயங்களை தான் அவன் கிரகிக்கணும், அசாரமான விஷயங்கள் எல்லாம் அவன் விட்டுடணும். ஆக கொக்கு மாதிரி இருப்பான், கோழி போல் இருப்பான். கோழி வந்து குப்பையில உட்காந்து தன் அழகுனால அப்படியே தள்ளிண்டே வரும், டக்குன்னு ஒரு வஸ்துவை எடுத்து கொத்தி சாப்பிடும். அதே மாதிரி உண்மையான வைஷ்ணவனும் நல்ல விஷயங்களை அந்த மாதிரி பகுத்து ஆராய்ந்து பார்த்து அதை அவன் தேர்ந்தெடுப்பான். அதே மாதிரி உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருப்பான்னா, ஒரு பக்கெட்டு தீர்த்தத்துல ஜலத்துல ஒரு பிடி உப்பு போட்டுமான அந்த ஜலத்து உள்ள அந்த உப்பு அப்படியே கரைஞ்சு போயிடுறதோ இல்லையோ, அந்த உப்பு மாதிரி இவன் ஜலத்துல கரைஞ்ச உப்பு மாதிரி இந்த ஜன சமூகத்துல அவ எல்லோரோடையும் கலந்து பரிமாறி அவள ஒத்தனாக இவன் மாறினோம். அப்படி மாறினாதான் உண்மையான வைஷ்ணவன் உப்பு போல் இருப்பான். அதே மாதிரி சில விஷயங்கள்ல தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத பேசினா அனர்த்தங்கள் வரும். அப்படிதான் சில சமயங்கள்ல உமை மாதிரியும் இருப்பான், உம்மை போல் இருப்பான். நீர் எப்படி வினயத்தோட வந்து என்ன கேட்டாரோ கேள்வி, அந்த மாதிரி பணிவு என்பது வைஷ்ணவனுக்கு முக்கியம். ஆ பணிவோடும் இருப்பான்னு அனந்தாழ்வான் சொன்னார். அங்க கோழி போல் இருப்பான்னு சொன்னதுனால அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஆக வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கல் குயிலினங்கள் கூவினகான். இதோ உன்னுடைய பின்னை பிராட்டியே, உன்னுடைய அந்த திருமாளிகை வாசல்ல இருக்கிற அந்த குறுக்கத்தி கொடி பந்தல் மேல தூங்கின்றிருக்கிற அந்த குயில்கள் கூட்டம் இடைவிடாமல் கூவிக்கொண்டே இருக்கின்றன, வந்து பார் அப்படின்னு சொல்றாள். மாதவி பந்தல் மேல் பல்கால் இடைவிடாமல் குயிலினங்கள் கூவினான், குயிலினங்கள்லாம் கூவிக்கொண்டிருக்கின்றன, வந்து பாரு. ஆக குயிலினங்கள் கூவுகின்றன சொல்லி பொழுது முடிஞ்சத்துக்கு அடையாளமாக இத்தையும் சொல்றாள் ஆண்டாள். ஆண்டாள் இதை சொல்லுவதில் உள்நோக்கம் ஒன்று இருக்கு. அழகான வேதாந்த கருத்தை, வேதாந்த அர்த்தத்தை நாம் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும்ன்ற அந்த இதை மனசுல வச்சுட்டு ஆண்டாள் குயிலினங்கள் கூவினகான்னு சொல்றாள். அதாவது இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு அர்ச்சிராதி மார்க்கம் மூலமாக ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்ச உடனே அந்த பரமாத்மாவை அவன் சேர்ந்த பிற்பாடு அவன் எப்படி இருப்பான்றத சாந்தோக்கியோபனிஷத்து வர்ணிக்கிறது. ஏவமை வைஷ சம்பிரசாதோ அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரம் ஜோதிருப சம்பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே ச உத்தம புருஷா சதத்ர பரியேதி ஜக்ஷத் கிரீடன் ரமமான ஸ்ரீபிர்வா யானைர்வா ஜாதிபிர்வா நோபஜனம் ஸ்மரன் இதகும் சரீரம் அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல மந்திரம் இருக்கு. எந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு பரமாத்மாவை கூடி சொரூபாவிர்பாவத்தை பெறுகிறானோ அவன் உத்தம புருஷன். அங்கு சிரித்தும் விளையாடியும் ஸ்திரீகள் வாகனங்கள் ஞாதிகளோடு சந்தோஷித்து பந்து ஜனங்கள் அருகே இறந்து போன இந்த சரீரத்தை பற்றி நினைக்காமல் நான்கு பக்கமும் சஞ்சரிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அவன் வந்து அங்க இருக்கச்ச அவன் வந்து குயில்கள் மாதிரி சந்தோஷமாக ஜக்ஷன் கிரீடன் ரமமானஹான்னு சொல்றிருக்கு சாந்தோக்கிய உபனிஷத்துல. அந்த உபனிஷத் மந்திரத்தை இங்க நமக்கு தெரியப்படுத்தணுமா, அதுக்காக தான் ஆண்டாள் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி. நப்பிண்ணை பிராட்டியவா சேவிக்கிச்ச நப்பிண்ணை பிராட்டியினுடைய அந்த கை திருக்கை அழகு, அதில் தென்படுகிற விரல்கள் அழகு, அவள் அப்படியே கவர்கின்றன. அந்த அழகு அப்படியே கவர்ந்தது உடனே, ஆகா இந்த திருக்கரம் எப்படி இருக்கு, பந்து பொருந்தியுள்ள
விரல்களை உடையவளாக இருக்காளேவோ. பந்தார் விரலி, பந்து பொருந்தியுள்ள விரல்களை உடையவளே அப்படின்னு கூப்பிடுறாள். கிருஷ்ணனும் நப்பெண்ணை பிராட்டியும் ஏகாந்தமா இருக்குச்ச, கிருஷ்ணனும் அவளும் விளையாடுவாளாம், பந்து விளையாட்டு விளையாடுவாளாம். ஆக கிருஷ்ணனோடு பந்தடித்து கிருஷ்ணனை தோற்கடித்து கிருஷ்ணன் அப்படியே ஒரு கையாலையும் பந்த ஒரு கையாலும் அணைத்து கொண்டு இவ கிடைக்கிறாளாம். ஆக கிருஷ்ணன் இவளுக்கு வந்து போகோபகரணம், இந்த பந்தானது இவளுக்கு லீலோபகரணம். அதாவது ஒரு கையில இந்த நாணம், அதாவது நாணம்னா ஜீவாத்ம சமூகம், இந்த ஜீவாத்ம சமூகம் ஒரு பந்து மாதிரி, நூறு கையில நாராயணன் தன் பர்தாவை அப்படி அணைச்சிருக்காள். ஆக ஒரு கையில் விபூதி, இந்த எல்லா லோகங்களும், இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் அர்த்தம், ஒரு கையில் விபூதிமான், இன்னொரு கையில அந்த எம்பெருமானை அப்படி அணைச்சிருக்காள். அப்பேற்பட்ட நிலைமையில பந்தார் விரலி அப்படின்னு கூப்பிடுறாள். அந்த கை விரல் அழகை பார்த்துட்டு அந்த மாதிரி கூப்பிடுறாள். சின்ன வயசில் இருக்க ஒன்று இதனால் தென்படுகிறது, அந்த அர்த்தம் ஏற்படுறது நமக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஜாத புத்திரா கிருஷ்ணகேசோ அக்னின் ஆததீதன்னு மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது ஜாத புத்திரா பிறந்தவன், அதாவது ஒரு ஒத்தனுக்கு புத்திரனாக பிறந்தவன், அவன் வந்து அக்னி காரியம் பண்ணணும்னா, அக்னியில ஹோமாதி காரியங்கள் பண்ணணும்னா, அவன் எப்ப பண்ணணும்னா, கிருஷ்ணகேசா அக்னின் ஆததீதா, தலைமயிர் கருப்பா இருக்கிற அந்த காலத்திலேயே அக்னி காரியங்கள்லாம் நிறைய பண்ணணும், அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணணும் அவன். ஆக அந்த மீமாம்சா அந்த சாஸ்திரத்தை சொன்ன அந்த வாக்கியம் என்ன சொல்றது, சின்ன வயசுல இருக்கிறவன் தான், அந்த சின்ன வயசுல இருக்கிறவன் அக்னி காரியத்தை பண்ணணும்னு சொல்றது. அந்த மாதிரி இவள் சின்ன வயசுல இருக்கவள்ன்றத காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக பந்தார் விரலி அப்படின்னு சொல்றாளாம். ஏன்னா இவள் அந்த எம்பெருமானுடைய வடிவழகுக்கு தகுந்தவள் இவள். அப்படின்னால அஸ்யேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு நீலா சூக்தத்துல இதே நப்பிண்ணையை நீலா சூக்தம் வர்ணிக்கிறது. அஸ்ய ஈசானா, அஸ்ய ஜெகதா ஈசானா, இந்த உலகம் மொத்தத்தையும் ஆள்பவள் இவள், விஷ்ணு பத்னி இவள் அப்படின்னு நீலா சூக்தம் நப்பிண்ணை பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றது. அப்பேற்பட்ட பந்தார் விரலி அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஆக அஸ்யேசானா ஜெகதோ விஷ்ணு பத்னின்னு நீலா சூக்தம் சொன்ன மாதிரி உபய சம்பந்தத்தால் வந்த அந்த புருஷகாரம் இதனால நமக்கு தோற்றுகிறது. அதபடினால பந்தார் விரலி அப்படின்னு கூப்பிட்டாலாம். உடனே நப்பிண்ண சொல்ற, நீங்க எதற்காக வந்திருக்குங்கோ? உடனே வா சொல்ற, உண்மை துணன் பேர்பாட, உன்னுடைய பர்த்தா, உன்னுடைய நாதன், உன்னுடைய கணவன் ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ணனுடைய பெயரை பாட்டாக பாடணும், அதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னாலாம். உண்மை துணன் பேர்பாட, உடனே நப்பிண்ண பிராட்டி சொன்ன, அப்படியா, கதவை திறந்துட்டு உள்ளே வாங்கோ. உடனே இவ சொல்ற, ஆண்டாள் செந்தாமரை கையால் நீ வந்து அந்த காரியத்தை பண்ணுமா, செந்தாமரை கையால் உன்னுடைய தாமரை போன்ற அந்த கைகளால நீதானே வந்து திறக்கணும். ஏன்னா உன் திருக்கரம் என்பதானது அவனும் ஆசைப்படும் கை, பந்து பிடித்து சிவந்த கை, ஆனபடினால இந்த அழகான கைக்கு கொண்டு நீ அந்த காரியத்தை, கதவை திறக்கிற காரியத்தை நீயே பண்ணும் தாயே. தத்ஸாஹ்ரீமதி பாலா பத்ருர் விஜய ஹர்ஷிதா அவோச்சத் எதி தத் தத்யம் பவேயம் சரணம் ஹிவா. பிராட்டி சீதா பிராட்டி திருஜடைக்கு சொல்ற, விபீஷனுடைய பொண்ணுகிட்ட, நீ கண்ட கனவு உண்மையானால் நான் உங்களுக்கு புருஷகாரையாக புருஷகாரஸ்தானத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற. ஆக நீ இருக்கச்ச நாங்க எதுக்கு தாயே பயப்படணும், அந்த ஈஸ்வர சுவாதந்திரியத்துக்கு நாங்கள் பயப்பட வேண்டாம். நீ வந்து ஆசையா கதவு திறந்தையானா, ஓஹோ இவ அத்தனை பேரும் இவளுடைய சிபாரிசுல வரவாளான்னு நினைச்சுட்டு கிருஷ்ணனும் எங்கள் விஷயத்துல அவன் தன்னுடைய அனுகிரகத்தை செய்வான். ஆனபடினால செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப, அழகாக அந்த வலையெல்லாம்
அப்படியே சப்திக்க அழகு மிகுந்த அந்த சூடகம் தோல்வளை இவையெல்லாம் சப்திக்கும்படியாக சீரார் வளை ஒளிப்ப பெண்கள் கையில வளையல் போட்டுக்கிறதுக்கு என்ன காரணம்னா பதிவிரதா நிமித்தம்ஹி வளையாதி விபூஷணம்னு சாஸ்திரம். இவள் கல்யாணமானவள், இவள் பதிவிரதை என்பதை காண்பிப்பதற்கு கையில வளையல போட்டுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆக சீரார் வளை ஒழிப்ப அந்த வலை வளையெல்லாம் சப்திக்கும்படி நீ வந்து வந்து திறவாய், நீ அப்படி வரணும், வந்து திறவாய், உன்னுடைய நடையழகை நாங்கள் காணுமாறு வந்து திறவாய் அப்படின்னு சொன்னாளாம். வறட்சி எப்படி வரணும்? அற மனசா வெறுப்பா வரக்கூடாது, மகிழ்ந்து நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா நீ வரணும் தாயே, நப்பின்ன பிராட்டியே நீ சந்தோஷமாக வரணும். ஆக ஸ்ரீ கிருஷ்ணனோடு நீ சேர்ந்து இருக்கிறபடினால அந்த கிருஷ்ண சம்சலேஷத்தாலே வந்த அந்த சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷம் உன் முகத்துல தெரியுமாறு நீ வந்து கதவு திறக்கணும், வந்து திறவாய் அப்படி நீ வரைச்ச எங்கள் கண்ணுக்கு இதுவரையில் இருந்த அந்த கண் பசி எங்களுக்கு தீரணும், கண்ணுக்கு நீ இறையிட வேண்டும். வளை ஒழிப்ப இத்தனை நாள் எங்களுடைய செவிக்கு ஒரு பட்டினி இருந்தது, எங்க காதுக்கு ஒரு பட்டினி இருந்து, ஆக செவியின் பட்டினி தீர்க்க தீர வேணும், வளை ஒழிக்கணும். அதுக்காக பேர் பாட, ஆக பேரை வந்து நாங்கள் பாடணும், எம்பெருமான் பேரை பாடணும் நாங்கள். அப்படி நாங்கள் பாடாது போனோமானால் எங்களுடைய நாக்கு இத்தனை நாளா பட்டினி கிடந்திருக்கு, அந்த நாக்கு பட்டினி தீரணும்னா நாங்கள் பேர் பாடணும். செந்தாமரை கையால், உன்னுடைய தாமரை போன்ற அந்த கைகளால் கதவை திறக்கணும்னா அந்த ஸ்பர்சேந்திரியம் வயிறு நிறைய வேணும். கந்தம் கமழும் குழலி, அந்த வாசனையை நுகரக்கூடிய அந்த மூக்கு இருக்க அந்த கிரணேந்திரியம் அதுக்கும் இற போடணும், அதுக்கும் ஒரு தீனி போடணும். மகிழ்ந்து இப்படி சர்வேந்திரியங்களுக்கும் விடாய் தீர்ந்தால்தான் மானசமான ஒரு உகப்பு என்பதானது ஏற்படும். ஆனபடியினால நீ இந்த மாதிரி பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாள் நப்பிண்ணை பிராட்டியிடம் ஆண்டாள். இந்த பாசுரம் பகவத் ராமானுஜருக்கு பாஷ்யகாரருக்கு ரொம்ப பிடித்தமான பாசுரம். அவர் வந்து மாதூகரத்துக்கு எழுறார் தினப்படி மத்தியான வேளையில, ஒரு 11 மணி சுமாருக்கு அப்படி மாதூகரத்துக்கு எழுற வழக்கம், பிக்ஷைக்கு எழுற வழக்கம் பகவத் ராமானுஜர். அப்படி பாஷ்யகாரர் பிக்ஷைக்கு எழுற சமயத்தில் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டு வருவாராம். அவருக்கு சமாசிரயணம் பண்ண ஆச்சாரியர் பெரிய நம்பி மகாபூர்ணர்னுவா, அந்த பெரிய நம்பியினுடைய கிரகத்துல வாசல நின்று இந்த பாட்டு அனுசந்தானம் பண்ணின்ற வந்த சமயத்துல பாட்டினுடைய அர்த்தத்தோட அர்த்தானுசந்தானத்தோட பாட்டு சொல்லு வர்றவர் உடையவர் பெரிய நம்பியினுடைய குமாரத்தி அத்துழாயின் பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த பெண் சிறு வயசு பெண், நப்பிண்ணை பிராட்டி இருக்கு, அந்த வயசு நப்பிண்ணை பிராட்டியுடைய வயசு தான் இருக்கவங்களுக்கு, சின்ன பெண்ணவோ அந்த அத்துழாயின்றவ வந்து பிக்ஷையை எடுத்துன்னு வந்து கதவை திறந்துன்னு வந்தாலாம். வந்தவ சாட்சாத்து நப்பிண்ணை பிராட்டியே நினைச்சுண்டு சொம்ப அப்படியே ஒரு பக்கமா கையில அப்படி பிடிச்சு ஓரமா வச்சுட்டு பிடிச்சுண்டு அப்படியே அவளை வந்து சேவிச்சாராம் உடையவர். அதனால உடையவருக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, எம்பெருமானாருக்கு பிடித்தமான பாசுரமானபடினால எம்பெருமானார திருப்பாவை ஜீயர்னு அவருக்கு ஒரு திருநாமமும் ஏற்பட்டது. அந்த மாதிரி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த பாசுரம்தான் இந்த உந்து மதகளிற்ற இந்த பாசுரம். அத்தியாச்சரியமான அர்த்தங்களோடு கூடின பாசுரம். இந்த பாசுர கோழின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, குயில்கள் சொல்லப்பட்டிருக்கு. கோழின்றதுனால ஆச்சாரியர்களும், குயில்கள்ன்றதுனால ஆழ்வார்களும் சொல்லப்படுறான்னு நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனபடினால இந்த ஆச்சரியமான இந்த பாசுரம் நமக்கு தெரிவிக்கிற ஆச்சரியமான ஒரு அர்த்த விசேஷம் என்னான்றதையும் நாம் இங்க பார்க்கணும். பிராட்டியினுடைய திருவருள் பெறாமல் எம்பெருமான் கிருபையை நாம் எதிர்பார்க்க முடியாது. துவயம் எனப்படுகின்ற அந்த மந்திர ரத்தனமும் முதல்ல ஸ்ரீயை பேசிய பிறகே ஸ்ரீமானான நாராயணனை பற்றி பேசியது. அதாவது துவய மந்திரத்தில், அதாவது ஸ்ரீயோடு கூடின நாராயணனை சரணமடைகின்றேன், ஸ்ரீயோடு கூடின அந்த நாராயணனுக்கு பிரணாமங்கள்னு வருது அந்த துவய மந்திரம். அந்த துவய மந்திரத்தில் முதல்ல பெரிய பிராட்டியாரை சொல்லி அதன் பிறகுதான் நாராயணனை பேசியது.
அது திருவை விட்டு பற்றிய சூர்பனகை கொள்ளை அடக்கியாகி மூக்கருபட்டு போனாளவள். ஆக பிராட்டியை முன்னிட்ட விபீஷணாழ்வான் நல்ல பதம் பெற்றான். ஆக பிராட்டியும் ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லையேல் நம்மை அவள் கணிசிக்க மாட்டாள். அதனால் முன்பாசுரத்தில் ஆச்சாரியரை எழுப்பி பிராட்டியை பிரார்த்திப்பது இங்க உள்பொருளாக நாம் கொள்ளலாம். எம்பெருமான் ஆச்சாரியர்களுக்கும் புத்திரனாம்படி விதேயனானபடியினால அவனுடைய பத்னியான அந்த ஸ்ரீதேவியையும் ஆச்சாரியர்களுடைய மருமகள் அப்படின்னு சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர் அபிப்பிராயப்படுறார். ஆக இங்க வாத யுத்தத்தில் நாஸ்திகர்கள் செய்யும் குயுக்திகளை கண்டு விலகி போகாமல் நம் சித்தாந்தத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். ஆனபடினால ஓடாத தோல் வலியர்களாக ஆச்சாரியால் இருக்கா. ஆனந்த பூர்ணனாய் சீடர்களுக்கும் பரமனை காட்டி ஆனந்தத்தை அளிப்பதால் நந்தன் நந்தய தீதி நந்தான ஆனந்தப்படுபவர்கள் ஆனபடி அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியவாள் இங்கு ஆச்சாரியனும் நந்தன்ற பதத்தினால் சொல்லப்படுறாள். வேதத்தை காப்பாற்றி தத்துவார்த்தத்தை வெளியிடுக அந்த காரியத்தை அவ செய்கிறார். ஆனபடினால கோபாலனும் அவனே ஆச்சாரியனாக ஆறான். அவனுடைய மருமகளேன்னு சொல்லலாம். எம்பெருமானை நம் பின் வரக்கடவீர் என சொல்லி உலகை ரட்சிக்க தான் முன்னாடி வந்ததனால பிராட்டிக்கு நப்பிண்ணைன்னு பேர். ராமபிரான் அவன் ராவண வாதம் பண்றதுக்கு லங்கைக்கு போறதுக்கு முன்னாடியே இவன் முன்ன போயிட்டா சீதா பிராட்டி. ஆக என் பின்னாடி நீ வரும்னு சொல்லிட்டு அவன் முன்ன போயிட்டா. ஆனபடினால நப்பிண்ணை ஆனாள். நல்ல பிள்ளை இளையாள் அப்படின்னு சொல்லலாம். அவள் கடை திறப்பல்னு என்ன அனுகிரகம் ஆனும் அர்த்தம். சுவாமி தேசிகன் பரிமித பலசங்காத் பிராணினகான்னு சாதிச்ச மாதிரி எம்பெருமானை நீ காண்பிப்பாயாக அப்படின்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறாளாம். கோழிகளும் குயில்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக சரணாகதி நெறியில் புகுந்த பெரியோர்களே, பிம்மாள வேளையில எழும் பிராணிகள் கோழிகள், பிராம முகூர்த்தமான அந்த சத்துவ குணம் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த காலத்துல உணர்ச்சி பெற்றவர்கள் சாத்விகர்களான ஆச்சாரியர்கள், குப்பையில் தனக்கு வேண்டியதை எடுக்கும் கோழி, குப்பையான சரீரத்தில் ஆத்மரட்சணத்தை தேடுவார்கள் பெரியோர்கள், இனிமையாக பாடி மகிழ்வுக்கு குயில், வாய் அவனையல்லது வாழ்த்தாது அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி பகவத்கீர்த்தனத்தால சதுபதேசத்தினால எல்லாரையும் மகிழ்விப்பவர் சாத்விகர். இப்படி உள்ளர்த்தங்கள் நிறைய இந்த பாசுரத்தில் பொதிந்து கிடக்கிறது. அத்தி ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.